Hi, welcome to Simple Maths. Hi students, in the video la January 2002 la nadaipetra mudhal thirupudhal theervu Tamil question. Okay vama, edukkaga Tamil question podrom appadina sila students ketirundinga maths question paathittu neenga engalukku Tamil question oda answer um konjam sollunga please appdin solli ketirundinga. So avungalukkaga indha Tamil question na avungalukku oru video va podren. Okay vama, ipo idhila ulla answers nama paathiralam. First question, வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை. Answer A, மணி வகை. Second question, பெரிய மீசை சிரித்தார், அடிக்கோடிட்ட சொல்லுக்கான தொகையின் வகை எதுன்னு கேட்டிருக்காங்க. Answer E, அன்மொழி தொகை. Third question, எந்தமிழ் நா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும். Answer A, எம் பிளஸ் தமிழ் பிளஸ் நா. Fourth question, கீரி பாம்பு இச்சொல்லில் மறைந்துள்ள தொகையை தேர்கன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் அ, உம்மை தொகை. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின், மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படும் பெருமைக்குரியவர். ஆப்ஷன் இ, தேவநேய பாவனர். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன், பொது மொழியை தேர்வு செய்க. ஆப்ஷன் ஆ, எட்டு. செவன்த் கொஸ்டின், தாள், தண்டு, கோல், தூறு, களி முதலிய தமிழ் சொற்கள் குறிப்பதை தேர்ந்தெடுக்கவும். தாவரங்களின் ஆன்சர் வந்து இ, தாவரங்களின் அடிப்பகுதியை குறிப்பதற்கான சொற்கள். ஓகேவா. நெக்ஸ்ட்டு எயித் ஒன், நாட்டிசையும் செல்லாத நாடில்லை, ஐந்து சால்பு ஊன்றிய தூண் என்ற செய்யுள் அடிகளில் உள்ள எண்ணு பெயர்களுக்கான தமிழ் எண்ணூறுக்களை தேர்கன்னு கொடுத்துருக்காங்க. இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் இ, ச, ரு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு நைன்த் கொஸ்டின், இருக்கும்போது உருவம் இல்லை, இல்லாமல் உயிரினம் இல்லை, இப்புதிருக்கான விடையை தேர்ந்தெடுக்கவும் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் நைன்த் ஏ, காற்று. ஓகேவாம்மா, நைன்த் ஒன்க்கு ஆப்ஷன் ஏ, காற்று. நெக்ஸ்ட்டு டென்த் ஒன் பாருங்க, தென்னன் மகளே, திருக்குறளின் மாண்புகளே, பாடலடியில் தென்னன் என்று குறிப்பிடப்படும் மன்னன் யார்? ஆன்சர் ஆ, பாண்டிய மன்னன். பதினோராவது கொஸ்டின் பாருங்க, உணவு குறித்த பழமொழியை தேர்க. இதில் ஆப்ஷன் இ, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நன்று. ஓகேவாம்மா, இதில் உள்ள ஒன் வேர்டு பார்த்துருக்குறோம். நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டினில் ஏற்கனவே எல்லா ஆன்சரும் நோட் பண்ணி வச்சுருந்ததுனால நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன். ஓகேவா. பன்னிரெண்டாவது கொஸ்டின் பாருங்கம்மா, உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம், இவ்வடியில் இடம்பெற்றுள்ள நயங்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஆ, மோனை கமா எதுகை. பதிமூணு, லயத்துடன் என்ற சொல்லின் பொருள். ஆன்சர் அ, சீராக. பதினான்கு, பாடலில் இடம்பெற்றுள்ள இயைபு சொற்களை தேர்க. ஆப்ஷன் இ, அவித்து விடாதே, மடித்து விடாதே. நெக்ஸ்ட் பதினைந்து, இப்பாடலின் ஆசிரியர். ஆப்ஷன் இ, பாரதியார். ஓகேவா. இப்போ இதில் தமிழில் வந்து உங்களுக்கு உள்ள கொஸ்டினுமே ஒன் வேர்ட் மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் அதை லைட்டாக ரீட் பண்ணுறேன், நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவாம்மா. இப்போது பதினாறு வந்து வசன கவிதை குறிப்பு வரைக அதை நீங்கள் எழுதிக்க வேண்டியதான். பதினேழாவது பாருங்கள், விடைகளுக்கு ஏற்ற வினாக்கள் அமைக்கவும். ஓகேவா. அ வந்து தேவநேய பாவனர் உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவாமா. அப்போ இதை நம்ம எப்படி சொல்லலாம், உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். அது வந்து ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் ஆ, பூவின் தோற்ற நிலை அரும்பு எனப்படும் கொடுத்துருக்காங்க. அப்போ கொஸ்டின் வந்து நம்ம எப்படி மேக் பண்ணலாம், அரும்பு என்றால் என்ன. ஓகேவாமா. நெக்ஸ்ட்டு பதினெட்டு, பாவலர் பெருஞ்சித்திரனார் படைத்த நூல்களுள் எவையேனும் இரண்டின் பெயர்களை எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு பாடத்தில் இருக்குது இது, உலகியல் நூறு, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, பள்ளிப்பறவைகள், என் சுவை என்பது, மகபுகுவஞ்சி, திருக்குறள், மெய்ப்பொருளுரை. ஓகேவா. இது எல்லாமே பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதுனது தான். அதில் நீங்கள் ரெண்டு எழுதினாலே உங்களுக்கு ஆன்சர் மார்க் கிடச்சிரும். ஓகேவா. தமிழ்நாட்டில் மட்டும் விளையும் சிறு கடலங்கள் இரண்டின் பெயர்களை எழுது கேட்டிருக்காங்க. இதுல வந்து நமக்கு என்னலாம் வரும் அப்படின்னா, வரகு, காடைக்கன்னி, குதிரைவாளி. ஓகேவா. இந்த மூணுல உங்களுக்கு எது ஆன்சர் வந்து எத்தனை கேட்டிருக்காங்களோ அதை எழுதிட வேண்டியதான். நெக்ஸ்ட்டு தாவரங்களின் இலை வகைகளை குறிக்கும் சொற்கள். தாவரங்களின் இலை வகைகள் வந்து என்னெல்லாம் வரும் உங்கள் புக்கில் இருக்குது, இலை, தாள், தோகை, ஓலை, சண்டு, சருகு. ஓகேவா. இது எல்லாமே இலை வகைகளை குறிக்கும் சொற்கள். நெக்ஸ்ட்டு எப்பொருள் என தொடங்கும் திருக்குறள், அது உங்கள் புக்கிலேயே இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவாம்மா. நெக்ஸ்ட்டு இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள், சிரித்து பேசினார், இதை வந்து அடுக்கு தொடராக எழுதணுமா. அப்போ எப்படி எழுதணும், இதை சிரித்து சிரித்து பேசினார் அப்படின்னு எழுதணும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு
இதுக்கு வந்து தலைப்பு கொடுக்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன தலைப்பு வேணாலும் கொடுத்துக்கிடுங்க. இங்கே வந்து ஆக்கு காற்றின் பாடல், ஆ வந்து வனத்தின் நடனம்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த ஒன்பது பாருங்கம்மா. 24 விடுபட்ட எழுத்துக்களை நிரப்பி அந்த எழுத்துக்களை மட்டும் இணைத்து ஒளிந்துள்ள நூலின் பெயரை எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பறவையிடம் இருப்பது இறகு, இந்த ரே மட்டும் இங்கே மிஸ் ஆயிருக்கு, இறகு தான் ஆன்சர். சிவப்பு நிறத்தில் இருப்பது குருதி. மன்னனிடம் இருப்பது வால். தங்கைக்கு மூத்தவள் அக்கா. அறிவின் மறுபெயர் மதி. நீரில் செல்வது படகு. ஓகேவா? அடுத்து வேங்கை. வேங்கை அப்படிங்கிறத தொடர் மொழியாகவும் சொல்லணும், பொது மொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுகன்னு கொடுத்துருக்காங்க. வேங்கை அப்படிங்கிறது வந்து ஒரு மரத்தையும் குறிக்கும். அதை நம்ம பிரித்து வேம் ப்ளஸ் கைன்னு எடுத்தோம்னா வேகின்ற கைன்னு நம்ம இந்த பொருள்படும். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. கரும்பு தின்றான். கரும்பு தின்றான் இதனுடைய தொகை வகையை கேட்டிருக்காங்க. ஓகேவாமா? அப்போ கரும்பு தின்றான் அப்படிங்கிறது வந்து நமக்கு என்ன தொகை அப்படின்னா வேற்றுமை தொகை. கரும்பு தின்றான் வந்து வேற்றுமை தொகை. வீசு தென்றல் வந்து வினைத்தொகை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கலை சொற்கள். டிஸ்கஷன் அதுக்கு வந்து தமிழில் என்ன அப்படின்னா கலந்துரையாடல். ஆ மாடர்ன் லிட்ரேச்சர் அது வந்து நவீன இலக்கியம். ஓகேவா? நெக்ஸ்ட் 29 கொஸ்டின் வந்து புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது அப்படின்னு இருக்கு. இதே போல் இளம் பயிர் வகை 5 பெயர்களை தொடர்களில் அமைக்கவும் சொல்லியிருக்காங்க. இளம் பயிர் வகைகள் எப்படி சொல்லலாம், கத்தரி நாற்று, தென்னம்பிள்ளை, பைங்கூல், வாழைக்கன்று, மாங்கன்று, இந்த வேடை வச்சு இந்த வார்த்தைகளை வச்சு நம்ம நினைச்சிடும் ஒரு தொடரில் நம்ம அமைச்சு எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு நில வகைகளை குறிக்கும் சொற்கள் மூன்றினையும் நீர்நிலைகளின் வகைகளையும் குறிக்கும் சொற்கள் மூணையும் கேட்டிருக்காங்க. நில வகைகள் நிலத்தரம் எப்படி சொல்லலாம், தரிசு, சிவல், கரிசல், முரம்பு, புறம்போக்கு, சுவல், அவல் அப்படி சொல்லலாம். ஓகேவா? அதே மாதிரி நீர்நிலைகள் நம்ம எப்படி சொல்லலாம், குளம், குட்டை, ஏரி அப்படி சொல்லலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 31 மக்களை மற்ற உயிர்களின்றி பிரித்து காட்டுவது எது, ஆன்சர் வந்து மொழி. எதனால் பண்டை தமிழ் மக்கள் தனிப்பெரும் நாகரிகத்தை உடையவராக இருந்திருந்தனர், நாட்டின் தனிப்பெரும் வளத்தினாலேயே பண்டை தமிழ் மக்கள் தனிப்பெரும் நாகரிகத்தை உடையவராக இருந்திருக்கின்றனர். ஈ மொழி எதனை அளந்தறிவதற்கு சிறந்த வழியாக உள்ளது, ஒரு நாட்டாரின் அல்லது இனத்தாரின் நாகரிகத்தை அளந்தறிவதற்கு சிறந்த வழியாக இருக்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவாமா? இப்போ இதில் அடுத்து கொஸ்டின் ஆன்சர் தான் இருக்குது. அந்த கொஸ்டின் ஆன்சர் உங்களுக்கே ஆன்சர் வந்து புக்லேயே இருக்கும், நீங்கள் அதை வச்சு கண்டுபிடிச்சிக்குவீங்க. நெக்ஸ்ட்டு 35 கொஸ்டினில் 36 பாருங்கம்மா. இதை வந்து நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா தொழிற்பெயரில் எழுதணும். ஓகேவா? வினைமுற்றுகளை தொழிற்பெயர்களாக மாற்றி எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு அறிந்தது, அப்போ அதை எப்படி எழுதணும், அறிதல். அறியாதது அப்போ அறியாமை. புரிந்தது புரிதல். புரியாதது புரியாமை. தெரிந்தது தெரிதல். தெரியாதது தெரியாமைன்னு எழுதணும். பிறந்தது பிறத்தல். பிறவாதது பிறவாமைன்னு எழுதணும். ஓகேவாமா? இதுதான் நம்ம வினை முற்றுகளை தொழிற்பெயராக மாற்றி எழுதுறது. ஓகேவா? மீதி உள்ள எல்லாமே உங்களுக்கு க்வெஸ்சன் புக்கில் உள்ளது தான். ஸோ நீங்கள் கேட்ட ஒன் வேர்டு வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லிட்டேன். ஓகேவாமா? படித்து பயனடையுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.